இப்போ உங்களை பார்த்து யாராவது உங்க கண்ணு பார்க்க உங்க அப்பா மாதிரியே இருக்கு, உங்க முகம் பார்க்க அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கு காரணம் ஜீன்ஸ் தான். இந்த ஜீன்ஸ் உங்க அப்பா மாட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் நீங்க பாக்குறதுக்கு உங்க அப்பா மாதிரியோ இல்ல அம்மா மாதிரியோ இருக்கீங்க. இந்த ஜீன்ஸ் எல்லாம் டிஎன்ஏன்னு சொல்லப்படுற டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கும். இந்த டிஎன்ஏ ஒரு ஒரு செல்லுலையும் ஆவரேஜா 2-3 மீட்டர் அளவு நீளத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம உடம்புல இருக்க ஒட்டுமொத்த டிஎன்ஏவையும் எடுத்தோம்னா, நம்ம பூமியில இருந்து சூரியனுக்கு 300 வாட்டி போயிட்டு வர டிஸ்டன்ஸ்க்கு சமமா இருக்கும். இவ்வளோ பெரிய டிஎன்ஏவை கண்ணுக்கே தெரியாத செல்லுக்குள்ள அடக்கி வச்சிருக்க ஒன்று தான் குரோமோசோம். இந்த குரோமோசோம் பார்க்க எப்படி இருக்கும், அதோட டைப்ஸ்லாம் என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இப்போ ஒரு செல்லை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா, அந்த செல்லோட நியூக்ளியஸ் அதாவது உட்கருள்ள நூல் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும். 1888ல இந்த நூல் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு குரோமோசோம் அப்படின்னு வால்டேயர் பேர் வச்சாரு. இந்த குரோமோசோம்ஸ் தான் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், அதாவது பாரம்பரிய தகவல்களை ஜீன்ஸ் மூலமா நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு கொண்டு வரும். இந்த ஜீன்ஸ் குரோமோசோம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும். இந்த ஸ்பெசிபிக் லொகேஷனுக்கு பேர் தான் லோக்கஸ். ஒரு ஹியூமன் செல்லுக்குள்ள மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் அதாவது 23 பேர்ஸா இருக்கும். இது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மாறுபடும். உதாரணத்துக்கு சிம்பான்சில மொத்தம் 48 குரோமோசோம்ஸ் இருக்கும், ஆனா பட்டாணி செடியில பாத்தீங்கன்னா வெறும் 14 குரோமோசோம் தான் இருக்கும். இந்த குரோமோசோமை நீங்க ஒரு நூல் கண்டு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த நூல் கண்ட உருவ உருவ நூல் வந்துட்டே இருக்கோ, அதே மாதிரி இந்த குரோமோசோம உருவ உருவ குரோமாட்டின் வந்துட்டே இருக்கும். இந்த குரோமாட்டின்ல டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஹிஸ்டோன், நான் ஹிஸ்டோன், அப்புறம் மெட்டாலிக் அயான்ஸ் அதாவது லோக அயனிகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சருக்கு ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைத்தன்மையை கொடுக்குது. ஒரு குரோமோசோமை செல் டிவிஷன் அதாவது செல் பகுப்பின் போது மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் பார்த்தோம்னா, அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான 2 ஸ்ட்ரக்சர் கொண்டதாக இருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் குரோமாட்டிட்ஸ். இந்த 2 குரோமாட்டிட்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதால இதை சகோதரி குரோமாட்டிட்ஸ் அதாவது சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரோமாட்டிட்ஸ்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா சுழல் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இதுதான் குரோமோனீமா. இந்த குரோமோனீமாவில் பார்த்தீங்கன்னா மணி மாதிரி இருக்கும். இந்த மணி மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் தான் குரோமோமியர்ஸ். குரோமோசோமில் இருக்க 2 குரோமாட்டிட்ஸ் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை சென்ட்ரோமியர்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது முதன்மை சுருக்கம். இந்த இடத்துல தான் செல் டிவிஷன் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து குரோமோசோமோட அட்டாச் ஆகும். சென்ட்ரோமியரை தவிர்த்து இன்னொரு பாயிண்ட்ல குரோமோசோம் மீட் ஆச்சுன்னா அந்த இடத்தோட பேரு 2 நிலை சுருக்கம் அதாவது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 2 நிலை சுருக்கத்துல நியூக்ளியோலை ஃபார்ம் பண்றதுக்கான மரபணு இருக்கும். அதனால இந்த இடத்த நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அதாவது உட்கருமணி உருவாக்கும் பகுதின்னு சொல்வாங்க. சரி, இப்ப இந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க பாக்கலாம். குரோமோனிமா மேல மணிகள் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன, அதுதான் குரோமோமியர்ஸ். சில குரோமோசோமோட எண்டு நாப் மாதிரி கூழ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரோட பேரு சாட்டலைட். இப்படி சாட்டலைட் இருக்க குரோமோசோமை நம்ம சாட் குரோமோசோம்னு சொல்லுவோம். இப்போ என்கிட்ட ஒரு ஷூ லேஸ் இருக்கு. இதோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டிப் இருக்கு. அது என்ன பண்ணும்னா ஷூ லேஸ் நூல் நூலா பிரியாம பார்த்துக்கும். அதே மாதிரி குரோமோசோம்ல இருக்க எண்ட் பார்ட்டுக்கு பேரு டீலோமியர். இது என்ன பண்ணும்னா குரோமாட்டின் ஃபைபர்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம் கூட சேர விடாமல் தடுக்கும். நம்மளோட செல் டிவைட் ஆக ஆக இந்த டீலோமியரோட சைஸும் குறைஞ்சிட்டே வரும். இதை வச்சும் ஒருத்தரோட ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை இது வரைக்கும் பார்த்தோம். ஒரு குரோமோசோம்ல சென்ட்ரோமியர் எங்க இருக்கு அப்படின்றத பொறுத்து குரோமோசோமை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. இப்போ சென்ட்ரோமியர் குரோமோசோமோட ஒரு மூளையில அதாவது எண்டில் இருந்துச்சுன்னா அதுதான் டீலோசென்ட்ரிக் குரோமோசோம். இந்த டைப் குரோமோசோம் ராட் ஷேப்ல இருக்கும், அதாவது ஒரு கோல் வடிவத்துல இருக்கும். அதுவே சென்ட்ரோமியர் ஒரு எண்டில் இல்லாம அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதுதான் ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்.
இந்த டைப் குரோமோசோம்ல ஒரு ஷார்ட் ஆர்ம் அதாவது ஒரு குட்டி கரமும் ஒரு லாங் ஆர்ம் அதாவது ஒரு பெரிய கரமும் இருக்கும். இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு கோல் மாதிரி தான் இருக்கும். இப்போ சென்ட்ரோமியர் குரோமோசோமோட சென்டர்ல இருந்துச்சுன்னா அதுதான் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். இந்த டைப் குரோமோசோம்ல ரெண்டு ஆர்ம்ஸும் அதாவது ரெண்டு கரமுமே ஈக்குவலா இருக்கும். இது பார்க்கறதுக்கு வி ஷேப்ல இருக்கும். சென்ட்ரோமியர் இப்படி சென்டர்ல இல்லாம சென்டருக்கு பக்கத்துல இருந்தா அதுதான் சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். இதுல ரெண்டு ஆர்ம்ஸும் அன்இக்குவலா இருக்கும். அதனால இது பார்க்கறதுக்கு ஜே இல்லனா எல் ஷேப்ல தெரியும். இப்படி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியும் குரோமோசோம் ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸ்லயும் மொத்தம் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. இதுல 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதாவது 44 குரோமோசோம்ஸ் நம்ம ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ யாராச்சும் உங்களை பார்த்து உங்க அம்மா மாதிரி உனக்கு சுருட்டு முடி இருக்கே இல்லைனா உங்க அப்பா மாதிரி நீ ஹைட்டா இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி ஹைட்டு கலரு அப்படின்னு பாலினத்தை தவிர மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த ஆட்டோசோம்ஸ் தான் காரணமாக இருக்கு. இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ல 23rd பேர் தான் நம்ம பாலினத்தை டிசைட் பண்ணுது. அதாவது இந்த குரோமோசோம் XX-ஆ இருக்கவங்க ஃபீமேல், XY-ஆ இருக்கவங்க மேல். இந்த குரோமோசோம் தான் ஆலோசோம் அதாவது பால் குரோமோசோம். இப்போ நம்ம 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்பா அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வரும்னு பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் அப்பா அம்மாக்கு கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி ஏதாவது ஒரு டிசார்டர் இருந்தா அது அவங்களோட குழந்தைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த டிசார்டர் அந்த குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வருமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற டெஸ்ட் தான் கேரியோடைப்பிங். இந்த கேரியோடைப்பிங்கில் அந்த குழந்தையோட குரோமோசோம் எண்ணிக்கை, அளவு, ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக அந்த குழந்தையோட செல் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கிறப்ப அனலைஸ் பண்ணுவாங்க. இப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது 23 பேர் ஆஃப் குரோமோசோமையும் ஒரே பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை இடியோகிராம்னு சொல்வோம். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதன் மூலியமாக எந்த குரோமோசோமில் டிஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் கேரியோடைப்பிங் அனாலிசிஸ் ஜெனடிக் டிசார்டர்ஸை டிடெக்ட் பண்ணுது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் அதோட டைப்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.